எனி மேட்ச் பத்தி பார்த்துட்டோம். இப்போ ஆல் மேட்ச்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை பத்தியும் சேர்த்து பார்த்துருவோம். எங்கிட்ட ப்ரீவியஸா சொன்ன மாதிரி அந்த லிஸ்ட் அப்படியே இருக்குன்னே வச்சுக்கோமே, இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் எந்த இது இருக்கு. இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ்ல வந்து எனக்கு ஒருத்தர் சத்தம் போட்டா கூட நான் வந்து பிடி பீரியடுக்கு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்ததா. இப்ப இதே இப்படி மாத்தியும் சொல்லலாம் இல்லையா, எல்லாரும் அமைதியா இருந்தாதான் விளையாட விடுவேன் அப்படின்னு சொல்லலாம். ரைட், இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களோட கான்டெக்ஸ்ட் பேஸ்ட்ல, நீங்க பண்ற ப்ராசஸுக்கு என்ன நீடு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். நம்ம ஜஸ்ட் இப்போ இப்படி எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்றதை தான் தெரிஞ்சுக்கிறோம். சரியா? ரைட். இப்ப எனக்கு அகெயின் ஒரு ஸ்ட்ரீமா மாத்தணும். இப்ப இந்த ஸ்டேட்டஸ வந்து ஸ்ட்ரீமா மாத்த போறேன். எனி மேட்ச் நான் யூஸ் பண்றது எதுக்கு அப்படின்னா, எனக்கு அந்த ப்ரெடிகேட்ல ஏதாவது ஒன்னு மேட்ச் ஆனாலும் அப்படின்னு சொல்ல போறதுக்கு, இருக்கிற எல்லாமே மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா ஆல் மேட்ச். ஸோ இதுவும் ஒரு ப்ரெடிகேட்டை தான் உள்ள எடுத்துக்க போகுது. ஓகேவா? என்ன எடுத்துக்க போறோம்னா, ஸ்ட்ரிங்கு இருக்கிற எல்லாரும் சைலண்டா இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோம். ஸ்ட்ரிங்கு டாட் ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ், இருக்க எல்லாருமே சைலண்டா இருக்கணும். ஸோ இப்போ இந்த ப்ரெடிகேட் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இருக்க எல்லாரும் சைலண்டா இருந்தா மட்டும்தான் ட்ரூன்னு கொடுக்கும். ஒன்னு சைலண்டா இல்லை அப்படின்னு வந்தாலும் எனக்கு அது ஃபால்ஸ்னு கொடுத்துரும். ரைட்டா? இதுவும் ஒரு ஷார்ட் சர்க்யூட்டிங் டெர்மினல் ஆபரேஷன். ரைட்டு. ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா, எனக்கு ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா? ஃபால்ஸ் வரணும், ஏன்னா எல்லாமே சைலண்டா இல்லை. கரெக்டா? ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன், எனக்கு ரிசல்ட்டு ஃபால்ஸ். வேற இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து சைலண்ட்னு மாத்தி வச்சிருந்தேன்னா, ஓகே, இப்போ எனக்கு ஆன்சரு ட்ரூன்னு வரணும். ஓகே, எனி மேட்ச் ஆல் மேட்ச் இது ரெண்டும் ஒரே விஷயம்தான் கிட்டத்தட்ட, பட் கம்ப்ளீட்லி ஆப்போசிட். அது ஏதோ ஒன்றுதான் பார்க்கும், இது எல்லாத்தையும் பார்க்கும். சரியா? மறக்காம இதை கன்சல்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு கான்செப்டோட பார்ப்போம். சேர்ஸ். தேங்க்ஸ்.